அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 8, ஒப்புரவாகுதலின் மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி. பக்கம் 264 முதல் 269 வரை. தேவ நீதியோடு தேவ சிந்தையோடு ஐக்கியப்பட்டிருக்கும் சத்திய ஆவி அல்லது பரிசுத்த ஆவியாகிய தேவ வல்லமையை ஆவியின் வரங்களோடும் ஆவியின் கனிகளோடும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஆவியின் வரங்களினால் ஆவியின் கனிகள் கிடைக்கின்றன. இதன் அருங்குணங்கள் சாந்தம், பொறுமை, நற்குணம், சகோதர சிநேகம், அன்பு ஆகியவைகளே. இந்த ஆவியின் அருங்குணங்களுக்கு ஆயத்தப்படுகிற இந்த கனிகளை நாம் அனுதினமும் முயற்சியோடு பயிற்சி செய்வோமே ஆயின் சத்திய ஆவியின் வல்லமை உத்தம அளவிலே நம்மிடம் குடிக்கொண்டிருக்கும். சிலர் இந்த ஆவியின் கனிகளினால் சத்திய ஆவியின் நிறைவை பெற வெகு காலம் எடுத்துக்கொள்ளுவர். ஆனால் சிலர் பெருமுயற்சியின் பயிற்சியினால் இந்த உன்னத நிலையை வெகு விரைவிலேயே அடைவர். ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நினைவு கூற வேண்டும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். அவருடைய பிரதிஷ்டைக்குட்பட்ட சீஷர்கள் எல்லாம் திராட்சை கொடியை குறிப்பிடுகிறதாக நமது ஆண்டவர் கூறுகிற திராட்சை செடியின் ஓமையை நாம் நினைவு கூற வேண்டும். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். யோவான் 15:2. பிரதிஷ்டை எடுத்தவுடனே ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்து எனும் நற்குல திராட்சை செடியில் ஒரு கிளையாகிறான். வேரிலிருந்து அளிக்கப்படுகிற எல்லா சத்துக்களும் சத்துக்கும் பங்குள்ளவனாகிறான். இதனால் பரிசுத்த ஆவியின் மூலம் வழிநடத்தப்படும் போஷாக்கை பெற்றுக்கொண்டவுடனேயே அவன் எல்லா கனிகளையும் பெறுவான் என்றோ அல்லது ஏதாவது ஒன்றையோ பெறுவான் என்றோ எதிர்பார்க்க கூடாது. திருச்சபை என்னும் திராட்சை செடியின் தொடர்புகள் வேருக்கும் அதன் கிளைகளுக்கும் ஆவிக்குரிய சத்திய விஷயங்களில் ஐக்கியமும் உறவும் இருப்பதை காண்பிக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்குள் ஜீவன் இருக்கிறது என்பது நிரூபிக்கப்படுகிறது. மெல்லிய நரம்பு போன்ற செடியின் சில உதிரி பாகங்கள், அரும்புகள், மகரந்தங்கள் ஆகியவை சத்திய உணர்வை மென்மேலும் வலுவூட்டி வளர்க்க உதவியாயிருக்கின்றன. அடுத்தபடியாக இலைகளும் அதற்கடுத்தபடியாக கிளைகளும் பூ காய் கனியாக வரலாறு படைக்கின்றது. கனி முதலில் தோன்றும்போது அளவில் சிறியதாகவும் துவர்ப்பு சுவையாகவும் இருக்கும். பிறகுதான் அது வளர்ந்து பெரியதாகி இனிப்பு சுவையை அடையும். தோட்டக்காரன் விரும்புகிற வண்ணமாக அது பெரியதாவதற்கும் கனி கொடுப்பதற்கும் சில காலங்கள் செல்லும். அப்படியே கிறிஸ்துவுக்குள் ஆவியின் கனிகளும் ஒவ்வொரு கிளையிலும் பூத்து காய்த்து கனி கொடுக்க சில காலம் பிடிக்கும். எந்த கிளையில் இந்த ஆவியின் கனிகளாகிய சாந்தம், நற்குணம், பொறுமை, சகோதர சிநேகம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகியவை காணப்படவில்லையோ அங்கு சத்து குறைந்து அந்த கொடிகள் வாடி வதங்கி செத்துப்போய் விடுகிறது. மற்ற கிளைகளோடு தொடர்பு துண்டிக்கப்பட்டு சத்து இழந்ததினால் அது படிப்படியாக செத்து விடுகிறது. சுவிசேஷ யுகத்தின் ஆதி திருச்சபையில் ஊற்றப்பட்ட ஆவியின் வரங்கள் வேறு, ஆவியின் கனிகள் வேறு. ஆதி சபையில் அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை சிலர் தலையின் மேல் வைத்ததன் மூலமாக சிலருக்கு பரிசுத்த ஆவியின் வரங்கள் உடனே கொடுக்கப்பட்டது. அதிலே சில விதிவிலக்குகளும் இருந்தன. அப்போஸ்தலர் 2:4, 10:45. தேவ ஆவியின் வரத்தினை கிரயத்துக்கு கொள்ள நினைத்த சீமோன், மாக்கூஸ், பேதுருவை அணுகிய போது தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுது என்றார். அப்போஸ்தலர் 8:13-21. அநேக அற்புதங்களை செய்யும் வரம் பெற்றிருந்த பிலிப்பு தன்னால் மனம் திரும்ப பெற்ற கிறிஸ்தவர்களுக்கு தான் பெற்ற வரத்தை கொடுக்க முடியாததினால் அப்போஸ்தலர்களை அழைத்தார். அப்போஸ்தலர் பவுல் சொன்னது போல இவ்வரங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து போகும். இவைகள் எவ்வளவு காலத்திற்கென்று கணக்கு பார்ப்போமேயானால் அடையாளங்கள் தேவைப்பட்ட அந்த காலத்தில் இவ்வரங்கள் கிடைக்க பெற்ற அப்போஸ்தலர்களும் இறந்துவிட்டனர். அவர்களால் வரங்களை பெற்றவர்களும் மரித்து போன பின்பு
அந்த வரங்கள் முற்றிலும் நீக்கப்பட்டது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு ஆகிய இந்த வரங்கள் அற்புதம் செய்கிற வரங்கள் அல்ல. இவைகள் ஆவியின் கனிகளைப் போல வளர்ந்து பெருகி கனி கொடுக்க வேண்டிய ஆவியின் குணங்கள் ஆகும். இக்கருத்தை அப்போஸ்தலர் வேறு பல இடங்களிலும் கூறியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 13:8, யோவான் 15:6. ஆவியின் வரங்களை குறித்து அப்போஸ்தலர் பேசுகிற போது 1 அப்போஸ்தலர்கள், 2 தீர்க்கதரிசி, 3 போதகர்கள் என்று கூறுகிறார். இப்போதும் அப்போஸ்தலர் வரம் நம்மிடையே உண்டு. ஏனெனில் அவர்களது போதனை புதிய ஏற்பாட்டில் இப்போதும் நமக்கு கிடைக்கிறது. சொல்லப்பட்டிருக்கிற அந்த போதனையை தவிர புதிதாக எந்த அறிவுரைகளும் நமக்கு தேவையில்லை. எனவே அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு வேறு எந்த வாரிசுகளும் இல்லை. அப்படி எந்த வாரிசுகளும் தேவையாய் இருக்கவும் இல்லை. கிறிஸ்துவின் கிரீடமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களே 12 நட்சத்திரங்களாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய எருசலேமாகிய திருச்சபையின் 12 அஸ்திபாரங்கள் இவர்களே. யோவான் 6:70, வெளிப்படுத்தல் 12:1, வெளிப்படுத்தல் 21:14. இப்பொழுது தம்முடைய திருச்சபைக்கு போதகர்கள், தீர்க்கதரிசிகள், பல மொழி பேசும் வல்லுநர்களை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இருந்த போதிலும் ஆதி திருச்சபைக்கு அருளிய பரிசுத்த ஆவியின் சக்தியானது அபரிமிதமாக இருந்தது. அன்று அப்போஸ்தலர்கள் தாங்கள் அடுத்தவர் தலைமீது கை வைத்த உடனே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அதிகம் படிக்காதவர்கள் கூட பல மொழி பாஷை பேசும் வரம் தரப்பட்டது. அப்படிப்பட்ட வல்லமையான அற்புதங்கள் ஆதிகால திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட அளவு தற்போது தேவையில்லை. ஆகவே அப்படிப்பட்ட வரங்களும் அளிக்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக தேவன் இயல்பாகவே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையுடைய, கல்வி அறிவு பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை தெரிந்து கொண்டு தம்முடைய சேவையில் ஈடுபட வைக்கிறார். உலகியல் தகுதிகள் எத்தன்மையாயிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட தங்கள் இருதயத்தை தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாய் இருதய சுத்தியோடு அவருக்கு நேராக நடப்பதே அவருக்கு பிரியம். அவருடைய விசேஷ பிரதிநிதிகளாக இருக்க வேண்டும் என்று யாரை விரும்புகிறாரோ அவர்களுக்கு தமது ஆவியை நிறைவாக தந்து அவர்களுக்கு வேண்டிய தகுதிகளையும் வளர செய்கிறார். அவர்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி உதவ வேண்டுமோ அந்த சமயத்தில் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உதாரணமாக, பேசுவதில் மிகவும் மந்தமாயிருந்த மோசேக்கு உதவியாக ஆரோனை மோசேக்கு வாயாக அவர் தெரிந்து கொண்டார். ஆதி காலத்தில் திருச்சபை நடத்தி வந்த வெளியரங்கமாக அற்புதம் செய்த முறைமை மாறியிருந்தாலும் இப்போது அதே ஆவியை கொண்டு திருச்சபையாருக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் உதவிகளையும் செய்து வருகிறார் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய உலகில் அநேகர் தங்களை போதகர்கள் என்றும் தீர்க்கதரிசிகள் என்றும் சொல்லிக் கொள்ளுபவர்களை நியாயம் தீர்க்க தேவன் தம்முடைய வல்லமையினால் சிறுமந்தையாரை தெரிந்து கொண்டு தம்முடைய சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை சகல சத்தியத்திலும் சகல நன்மைகளிலும் வழிநடத்தி வருகின்றார். இப்படிப்பட்ட போலி போதகர்களும் ஊழியக்காரர்களும் பெற்றிருந்தவைகளை தேவ பிள்ளைகள் பெறக்கூடாது. கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவர்களே அல்லாமல் மற்ற யாரும் இந்த வரங்களை அடைய முடியாது. இப்படிப்பட்டவர்கள் தங்கள் விசுவாசத்தில் தேறி விசுவாசிக்கிற எவருக்கும் சிலுவையில் அறையுண்ட இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய சிந்தனைகளையும் பிதாவின் சித்தத்தையும் திட்டத்தையும் அறிவிப்பார்கள். ஒருவன் இப்படிப்பட்ட விசுவாசத்திற்குரிய நற்செய்தியை கொண்டு வராமல் தன்னுடைய சுயஞானத்தின்படியோ அறியாமையினாலோ போதித்து வந்தால் அப்படிப்பட்டவனை சத்தியத்தை அறிவிக்க வந்த போதகராக ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தப்பறைக்கு ஊழியக்காரர்களாயிருக்கலாமே அல்லாமல் தேவ ஊழியக்காரராயிருக்க முடியாது. இப்படியாக தேவன் தம்முடைய ஆவியை கொண்டு சத்தியத்தின் வல்லமையினாலே தம்முடையவர்களை அவர்கள் நடக்க வேண்டிய வழியில் நேரடியாகவும் தம்முடைய ஆவியை கொண்டு வழிநடத்தும் போதகர்கள் மூலமாகவும் அவர்களை நீதியின் பாதையில் நடத்துகிறார். இப்படியாக திருச்சபையாருக்கு கிறிஸ்துவின் ஒப்புரவாக்கும் ஊழியமே மார்க்கமாகவும் பிற்காலத்தில் இதை போலவே வரப்போகிற உலக மகா ஜனங்களுக்கு அதுவே மார்க்கமாகவும் தேவன் உண்டாக்கிய வழியே இந்த ஒப்புரவாகுதலின் வழியாம். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதிய யோவான், ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக,
தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்று கூறுகிறார். வெளிப்படுத்தல் 22:17. இத்துடன் ஒப்புரவாகுதலின் மார்க்கம் தேவனுடைய பரிசுத்த ஆவி எனும் 8 முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 9 ஞானஸ்தானம், சாட்சி, ஒப்புரவாகுதல், ஆவியினால் முத்திரையிடப்படுதல் எனும் பாடத்தினை 271 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.